வணக்கம் நேர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது குட்டை நேப்பியர் எப்படி நம்ம சாகுபடி பண்ணணும், அது எந்தெந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம், இது எந்தெந்த கிளைமேட்டிக் ஜோனுக்கு நல்லா வளரும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போ முதல்ல குட்டை நேப்பியர் கரணையில் இருந்து தாங்க சாகுபடி பண்ண முடியும். இது எப்படின்னா, அந்த கரணை பார்த்தீங்கன்னா கிட்டக்கிட்ட ரொம்ப ஜாயின் நோடாக இருக்கும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா குறைந்த அளவில் தாங்க இருக்கும். அதனால் ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் கரணையே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கரணை மூணு கரணை தாங்க எடுக்க முடியும் சக்சஸிவாக. இப்போ இவ்வளோ நீள கரணை, அரடி கரணை மட்டும் அந்த பீஸை வச்சா அதில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது நோட்ஸ், பத்து நோட்ஸ் அளவுக்கு இருக்குங்க. அதாவது ஜாயின் நோடு, கிட்டத்தட்ட கண்டினியூ வந்து நோடு இருக்கும் அந்த முளைப்பு கணு. இப்போது அரடி கரணை இருந்தால் போதுங்க, அதில் ஒரு அதாவது இதை நெடும்போது மூணு அடி டிஸ்டன்ஸில் நம்ம சகதியாக தண்ணி விட்டு அதை மூணு அடி டிஸ்டன்ஸு, அதாவது பாருக்கு பாருக்கு இடைவெளி மூணு அடியாகவும், செடிக்கு செடி இரண்டு அடியாக இருந்துச்சுன்னா நல்லதுங்க. இப்போது அந்த கரணை ஒரு இடத்துல ஒரு கரணை நெட்டுறோம், நெட்டதுக்கு அப்புறமா இனிஷியலாகவே தண்ணி விட்டுட்டு தான் நடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து தண்ணி பாய்க்கணும். அந்த அடுத்த நாள் தண்ணி பாய்க்கிறது உயிர் தண்ணி, அதாவது லைஃப் இரிகேஷன், அதுவும் வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம அந்த மண்ணுக்கு ஏற்றவாறு நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமு, ஏழு நாளைக்கு ஒரு டைம் நம்ம தண்ணீர் வந்து பாய்ச்சிக்கலாம். இப்போது இது அனைத்து வகையான, அதாவது ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஸ்ப்ரிங்க்ளராக இருந்தாலும் சரி, ட்ரிப்பாக இருந்தாலும் சரி, ஓப்பன் இரிகேஷன் ரெயின் கன்னாக இருந்தாலும் சரி, இந்த பயிர் வந்து இந்த நேப்பியர் கிராஸில் இந்த பயிர் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதேமாதிரி இதை நம்ம நட்டுட்டு நாற்பத்தஞ்சாவது நாளில் களை எடுக்கணும். அதாவது நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம களை எடுத்துட்டு எங்கே வந்து ஒரு செடி முன்னப்பண்ண வராது இருக்குதோ, நம்ம ஒரு இடத்துல பதியம் போட்டு வச்சுக்கணும். ஒரு நம்ம ஒரு ஆயிரம் பிளான்ஸ் நடுறோம் அப்படின்னா ஆயிரம் கரணை நடும்போது நம்ம நூறு கரணையை, பத்து பர்சன்ட் வந்து ஒரு இடத்துல நம்ம நடவு பண்ணிக்கணும். அந்த பதியம் போட்டு வச்சுட்டு எங்கெல்லாம் வந்து அது ஃபெயிலியர் ஆகுதோ அங்கே வந்து நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து விவசாயிகள் கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கிட்டு அனைத்து வகையான நேப்பியரும் இந்த மாதிரி ஒரு செக்யூராக ஒரு இடத்துல பிளான்டிங் பண்ணிக்கணும். ஃபீல்டுக்குள்ளார வந்து ஈவனாக எல்லாத்தையும் நட்டுறோம். இப்போ எந்த இடத்துல ஃபெயில் ஆகுதோ அதை போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு இடத்துல கரணை நடும்போது அது ஹைட்டாக வந்துடும், ஆனால் அதேமாதிரி இது அதை ஃபெயிலியர் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா அது புதுசாக ஒரு கரணை நடக்கூடாதுங்க. இப்போ இது ஈவனாக ஒரே மாதிரி ஹைட் லெவலில் வந்ததை நம்ம நடவு பண்ணிக்கணும். ஒரே மாதிரி அடவும், அதாவது அது அதை நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஈவனாக அந்த ஹைட் லெவலுக்கே நம்ம பிடுங்கி வச்சு ஒரே மாதிரி ஈல்டை ஒரே டைம் நம்ம அறுவடை எடுத்துக்கலாம். ஃபெயில்டானதும் பாசிட்டிவ் வந்ததும் ஒரே மாதிரி நம்ம ஃபீல்டை மேக்கப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இதை ஃபஸ்ட் அறுவடை எழுபது நாளில் அறுவடை பண்ணிக்கலாங்க. இரண்டாவது அறுவடை முப்பது நாளைக்கு உள்ளவே நம்ம கண்டினியூ ஈல்டு எடுத்துக்கலாம். மூணு மூன்றரை வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஈல்டு வந்துட்டுருக்கோம். இதில் தண்டு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காதுங்க. அதனால் இது சேப் கட்டுற மிஷின் இல்லாமையே நம்ம இதை பராமரித்து மூணு அடி நாலு அடி உயரம் வரைக்கும் வர வச்சு நம்ம டைரெக்டாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ மூணு அடி நாலு அடி உயரம் தான் இருக்குதுங்க. இப்போ இது உடல் எடை அதிகமாக இருக்கிற கால்நடைகளுக்கு கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் இதில் இருபத்தஞ்சி தூறு முப்பது தூறு அளவுக்கு முதல் அறுவடையிலேயே வந்துடுங்க. அப்போ அது அதனால தான் வந்து ஸ்பேசிங்கே மூணு அடி டிஸ்டன்ஸ் வைக்கிறோம். அப்போ அந்தளவுக்கு வந்து ஈல்டு வந்து கிளியராக வந்துடும். இப்போ ஈல்டு வந்து கிளியராக வந்துருச்சுனாவே நமக்கு அந்த அதாவது சூப்பர் நேப்பியர் வந்து டைரெக்டாக எவ்வளோ ஹைட்டு போனாலும் அதில் ஒரு பதினஞ்சு தூர் பதினெட்டு தூர் அந்தளவுக்கு தான் வரும். ஆனால் இதில் முப்பது தூர் வரும்போது அந்த அளவுக்கு வந்து டபுளாக வர்றதுனால ஹைட்டு போகலை அப்படின்னாலும் இதை ஈக்குவலைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது அந்த அதனோட இடையில அதனோட வெயிட்டை இது காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டு தூர் எடுத்தால் ஒரு கால்நடைகளுக்கு, அதாவது முதிர்ந்த மாடுகளுக்கே சரி சரியாக போயிடுங்க. இதை அனைத்து வகையான கால்நடை ஆடுகளுக்கு நல்ல தீவனங்க, மாடு எருமைகளுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. கோழிகளுக்கு சின்ன சின்னதாக எங்கே பத்து நாள் மட்டும் உயரமுடைய அந்த யங் லீவ்ஸை மட்டும் கட் பண்ணி அந்த பிட்டை கண்டினியூ நம்ம கோழிகளுக்கும் கொடுக்கலாங்க. இந்த பயிர் இந்தியாவில் அனைத்து கிளைமேட்டிக் கண்டிஷன்லேயும் வருங்க. அனைத்து வகையான மண்ணுக்கும் இது ஏற்றதான ஒரு பயிர் தாங்க. இது ஒரு ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கீங்க, ஒரு மாட்டு பண்ணை இது மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனத்தில் கொண்டு இதை ஒரு போர்ஷன், அதாவது இருபது சென்ட் முப்பது சென்ட் அளவுக்காவது மினிமம் நடவு பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கரணையிலேருந்து உற்பத்தி பண்ண முடியும். இந்த கரோட கரணை கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே இருந்தாலுமே அது சக்ஸஸிவாக உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவோம். நன்றி நேர்களே.